இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய பகுதிக்கு வந்துடுறோமா? உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னாலும் நீங்கள் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது டிஸ்கஷன் ரவுண்ட் அப்படின்றதாங்க, புரியுதுங்களா? யாரும் வருத்தப்பட்டு வேண்டாங்க. உமாமா கூட நான் ஒரு ஆர்ஸை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு வருத்தமா இருக்கும் உண்மையிலேயே. நினைக்கிற ஒரு ஆளுங்க, அதாவது நமக்கு இல்லையா இல்லையா அப்படின்னு அந்த வார்த்தை வந்துச்சுனாலும் ஒரு மாதிரி ஆயிடுங்க. ஐயோ நமக்கு இல்லையாட்டு இருக்கு. இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டு யூனிட்டுமே எனக்கும் கொஞ்சம் டஃபா தான் சார் இருக்குது. அதை நினைச்சே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன 10 மார்க் அதுலயே இருக்குங்களா? அது ரெண்டு இந்த வாரம் ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கறாங்க சார், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டு விடுறேன்ப்பா, என்ன திரும்ப திரும்ப படிக்கலாம், பண்ணிக்கலாம். சரி சரிங்க சார், சரி, தேங்க் யூ சார். யாராவது சொல்லணும் இருக்கீங்களாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு? Which one of the following branch of statistics? இது வந்து statistics உடைய ஃபர்ஸ்ட்ங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய பிரான்ச் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் சார். சார் சொல்லுங்க. சார் சார் வணக்கம் சார், கேக்குதா சார்? சொல்லுங்க, இப்ப கேக்குது சொல்லுங்க. சார் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்ட் எழுதல சார் இன்னைக்கு. இன்னும் நான் எப்ப நைட் தான், ஒரு நைட் 11க்கு மேல தான் எழுதுவேன். நான் நைட் தான் போட்டுருக்கேங்க. நான் இன்னைக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், நீங்க எழுதிக்கோங்க. சரிங்க, இது பழைய க்வெஸ்சன் சார் இது? இல்ல இல்லப்பா, இது வந்து நம்ம போறது எல்லாமே இப்ப யூனிட் டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கோம், புரியுது? எல்லாமே யூனிட் டெஸ்ட் தான். நீங்க ஒரு யூனிட்ட ரிவைசன் பண்ணிட்டு இப்ப வரணுங்க. அது மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம போக போறோம். இப்ப நம்ம வந்து 14வது யூனிட்ட அடுத்தது உங்களுக்கு நான் போடுவோங்க. ஒவ்வொரு யூனிட்டும் நான் டாக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீ நாலேஜ் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் போடப்படுறேன். அதை எடுத்து அவர் ப்ரீவியஸ்ல மறுபடியும் நம்ம ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், அடுத்த அஜெண்டா இனிமேல் அப்படிதான் வரும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நான் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்னு எனக்கும் தெரியுங்க. பட் அதனால வந்து நீங்க அதெல்லாமே வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி நீங்க நைட்டு சின்சியரா அட்டன் பண்ணுங்க. நான் மறுபடியும் நான் காலையில தான் உங்களுக்கு டெஸ்டே மாத்துவேன். அட்லீஸ்ட் ஒரு 24 hours ஆகுது, அது விட்டதுக்கு அப்புறம் தான் மாத்துவேன். அதனால இன்னைக்கு கொஸ்டின்ஸும் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கா, அது ஒரு ட்ராக்ல இருக்கட்டும். நீங்க பொறுமையா கூட இன்னொரு வாட்டி கூட அட்டன் பண்ணி பாருங்க, தப்பு கிடையாது. அது அது பாட்டுக்கு இருக்கும், வேற ஒரு இதுல தான் இன்னொரு 1 day வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஓடுது. பிரான்ச் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுல ரெண்டு வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல மூணாவது இன்னொரு வகை இருக்கு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இதுவும் நம்ம பார்த்திருப்போம். வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது பர்த் அண்ட் டெத்துங்க. பர்த் அண்ட் டெத்தை பத்தி பேசுறது வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும், இப்படி இருக்கு அப்படின்னு. டெஸ்கிரிப்டிவ் அப்படின்றது நத்திங் பட் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிங்க. சென்ட்ரல் டெண்டன்சியும் பிளஸ் டெண்டன்சியும் பிளஸ் டிஸ்பர்ஸனும் ஒண்ணு சேர்ந்ததுதான் வந்து டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பர்ஷன் அப்படின்றது ஒண்ணு சேர்ந்ததுதான் நமக்கு டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய பிரான்ச் தான் அது. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஹைபோதிசிஸ் ஆக இருக்கும். ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிளுக்கு இசட் டெஸ்ட், லார்ஜ் சாம்பிளுக்கு இசட் டெஸ்ட். அடுத்த பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிளுக்காக இருக்கும், ஸ்மால் சாம்பிளுக்காக இருக்கும். அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா சைஸ்குவைடு டெஸ்ட், சைஸ்குவைடு டெஸ்ட். இதே பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் சாம்பிளுக்கு தான் இருக்கும். ஆக்சுவலா நியரஸ்ட் டு 30 போறப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இயல்நிலை பரவலா மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது n equal to 30க்கு நியரஸ்டா போறப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இயல்நிலை பரவலா மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பட் இது ஒண்ணு ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நான் பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக்கு. நான் பாராமெட்ரிக்க நம்ம எப்படி எதுக்காக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் வந்து எங்க எதுக்காக நம்ம கொடுப்போம், எதுக்காக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்ளை பண்ணுவோம். பாருங்க இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ வருதோ அப்பதான் நம்ம அப்ளை பண்ணுவோம் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். அப்போ பாராமெட்ரிக் டெஸ்ட் இல்லை அப்படின்னா இது வந்து சைமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். சைமெட்ரிக்கல் அப்படின்னாலும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப ஈக்குவல் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது எங்க நோக்கி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டி டெஸ்ட் நோக்கி போகும், வேரியன்ஸ் இதை நோக்கி எல்லாம் போகும். இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபரன்ஸ். அப்ப பேஸ்டான்னு பாத்தீங்க அப்படின்ட்டா நம்மளோட சாம்பிள் சைஸ்,
அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெசர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறதுதான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும் இன்ஃபுளுன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கிடையாது. இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால இதை நம்ம எடுக்க தேவையில்லை. போத் ஏ அண்ட் பி தான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுல ஏதாவது போத் இன்ஃபுளுன் இந்த ரெண்டு தான் வந்து மெயின் பிரான்ச்சு. இந்த ரெண்டு தான் நம்மளுடைய மெயின் பிரான்ச். Which one of the following option? Which option do individual respond focus group panel respondent be in primary data source la idella irupa respondent abindra word la varum respondent appadina pangalippavar appdin artha alladhu badil alippavar appdin artha badil alippavar badil alippavar alladhu focus group appdin solluvanga ip target group focus group idella solluvanga target group indha mariyana vaarthigal டார்கெட். அப்போ யார்கிட்ட எடுக்கணும்? இப்போ உமன் சம்பந்தப்பட்ட ஒரு சர்வே அப்படின்னா ஃபோக்கஸ் குரூப் யாராக இருக்கும்? உமனாக இருக்கும். அடுத்தது மென்ன பத்தின ஒரு சர்வேவாக இருந்துச்சுன்னா அது மென்னுகிட்ட எடுக்கணும். இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். பேனல் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து எந்த கேட்டகரியை நம்ம எடுக்க போறோம்? இன்கம் கேட்டகரியா அல்லது சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைமரி டேட்டா சோர்ஸ்ல தான் வரும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டா தான் அடிச்சிருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் ஃபோக்கஸ் குரூப் அண்ட் பேனல் மெம்பர் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் பிலாங்கிங். இது வந்து திரும்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேபி விச் ஆர் த ஃபாலோயிங் பாருங்க, அது அப்படியே திரும்பி வந்துருச்சு. ஆனா பட் இதுல என்ன இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் மட்டும் வேறையா இருக்கு. இந்த இந்த எந்த ஆப்ஷன்ல இது வந்து ரெஸ்பாண்ட வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். கேள்வி அதே தான், பட் அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்டரி டேட்டாவுக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இனிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வி ஹேட் டு அப்ளை. இனிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன் மீடியன் மோடு கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அது என்ன பரவல் அப்படின்றதே நம்ம அசியூவ் பண்ண முடியும். ஸ்கியூடா அல்லது சைமெட்ரிக்கலா அப்படின்றத நம்ம அசியூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் மற்ற டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம போக முடியும். ஓகே, ஃபைண்ட் த மோடு ஆஃப் த செல் ரிசீவ்டு செவன் கான்சிக்யூட்டிவ் டே, அதாவது ஏழு நாட்களில், ஏழு நாட்களில் அப்படின்னு ஏழு நாட்களில் இந்த இது வந்து கால் வந்து வந்திருக்கு, அதாவது அழைப்பு வந்து நம்ம பெற்றுக்கிறோம். அழைப்பு வந்து பெறப்பட்டது, அழைப்பு வந்து பெறப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய மோடு அப்படின்றத கேட்கிறாங்க. அப்ப மோடுங்கிறது என்ன? மோஸ்ட் அக்யூரன்ஸ். இப்படிதான் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். ஆன்சர் எல்லாம் நீங்க அப்புறமா தான் போய் பார்க்கணும். மோடுன்னு இங்க கேட்டிருக்காங்க. மோடு அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. மோடி கால்ட் மோஸ்ட் அக்யூரன்ஸ் அப்படின்றப்ப எது அதிக தடவைகள் திரும்ப வந்தது? அதிக தடவைகள் திரும்ப வந்தது அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். அப்ப 13ங்கிறது ரெண்டு தடவை வந்திருக்கும். அதனால 13 வந்து உங்களுடைய ஆப்ஷன். உங்களுக்கு டவுட் இருந்தா அப்படியே நிறுத்தி கேட்கலாம்ப்பா, பிளீஸ். நீங்க எதுவும் கேட்காம விட்டுறாதீங்க. இது உங்களுக்கான பகுதி தான். ஃபைண்ட் மோட் அண்ட் மீடியன் ஆஃப் த 9 கான்சிக்யூட்டிவ் நம்பர், அதாவது அடுத்தடுத்த அப்படின்னு. அப்போ அடுத்த அதாவது 9 தொடர் வரிசை எண்கள் அப்படின்னு. ஒரு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய எண்களை வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மோடும் மீடியனும் கண்டுபிடிக்கணும். மோட் எப்படின்னு கண்டுபிடிப்போம்? மோஸ்ட் அக்யூரன்ஸ் இல்லைங்களா? இது பேரு மோஸ்ட் அக்யூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் அக்யூரன்ஸாக இருந்தா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது அதிக தலைவர்கள்? 12, எது 12, 7, 8, 14, 21, 23, 27, 7 பாருங்க, ரெண்டு தடவை வந்திருக்கு பாருங்க. 7 பாருங்க, ரெண்டு தடவை வந்திருக்கு. அப்போ 7 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். மோடுக்கு 7ங்க, மோடு 7. அடுத்தது மீடியன் கண்டுபிடிக்கிறப்ப இப்போ நம்மளுடைய 7ங்கிறப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்க 7ன்ட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய மிடில் அப்படின்ற பாக்குறப்ப எந்த நம்பர் வரும்? 9 வருமா 12 வருமா? அப்போ மீடியனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் தனியா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஏன்னா மீடியன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர்ல எழுதணும். ஏ டு இசட் ஆர்டர் ஆர்டர்ல எழுதுங்க. எது சின்ன நம்பருங்க? 7. அடுத்தது 8. அடுத்தது 11, 12, 14, 21, 23.
7 ரெண்டு டைம் வருது சார் 7 ஆ ஓகே ஓகே 7 வந்து ரெண்டு டைம் வருது 7 வந்து முன்னாடி வருது முன்னாடி போட்டுருங்க இது 27 இது வந்து 7 வந்து முன்னாடி போட்டுருங்க ஓகே இப்ப பாருங்க இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா இதுல வந்து அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 நம்பர் இருக்குங்க அப்போ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து கேன்சல் பண்ணிட்டு கூட நீங்க வரலாம் அல்லது இந்த சைடுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மிடில் ஆஃப் தி 1 2 3 4 5 5th இந்த 12 ங்கறத நமக்கு மிடில்ல வரும் 12 ங்கறத நமக்கு மிடில்ல வர போறதுங்க அல்லது அல்லது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா இதுக்கு n plus 1 n plus 1 by 2 டம் அப்படினு நம்ம சொல்லுவோம் 2th டம் இப்படி தான் நம்ம எழுதணும் n plus 1 by 2th டம் அப்ப n equal to நம்மளோட எவ்வளவுன்னு 9 அப்ப 9 plus 1 9 plus 1 9 plus 1 by 2 ங்க அப்ப 10 by 2 இல்லீங்களா அப்ப 5th டம் 5 5th டம் வந்து 1 2 3 அப்ப equal to 12 இதுதான் நம்மளுடைய மீடியன் மீடியம் இதுல பாருங்க 9 இல்லாம தான் இருக்கு அதையும் கூட நம்ம எடுத்துக்கல கண்டிப்பா இதுல தான் ஒரு நம்பர் வர போறது நீங்க என்ன எடுத்துக்கலாம் பாருங்க மீடியனை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள ஒரு நம்பர் தான் வர போறது ஏன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒற்றைப்படை எண் ஒற்றைப்படை எண்ணாக இருந்தா கண்டிப்பா அதுல இருக்கிற ஒரு டேர்ம் தான் வரும் ரெட்டைப்படை எண்ணாக இருந்தா ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது எழுதிருப்போம் ஆவரேஜ் ஆக ரெண்டு அதாவது ரெட்டைப்படை எண்ணாக இருந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏன்னா இப்போ 11 இப்போ 10 இருந்துச்சு பாருங்க 5.5 வந்திருக்கும் அப்ப 5th டேர்மா 6th டேர்மா ரெண்டையும் கூட்டி ரெண்டால வந்துருப்போம் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் ரெட்டைப்படையா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இது ஒற்றைப்படைங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த டேர்ம் தான் வரும் அப்ப 12ங்கிறது இதுல கிடையவே சரி இதுல வந்து 9ங்கிறது கிடையவே கிடையாது அப்ப கண்டிப்பா அது வராதுங்கிறத நீங்க அஷூரன்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் ஆன்சரை பார்த்ததையும் நம்ம ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இல்லைன்னா ஒர்க் பண்ணி பாத்துக்கலாங்க நம்ம ஒரு பிளாங்காவே வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் தப்பு கிடையாது அடுத்து 6th question பாருங்க when the mean of a number is 18 what is the mean of sampling distribution அப்படிங்க mean of sampling distribution அப்போ when a mean of a number is 18 அடுத்து பாத்தீங்கன்னா sampling distribution அப்படிங்கற ஒன்னு கொடுத்திருக்காங்க இது மேல கொடுத்திருக்கிறது தான் சாம்பிள் இதுதான் நம்மளுடைய சாம்பிள் மேல நம்பர் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா 12 7 8 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ இது வந்து நம்மள ட்விஸ்ட் பண்றதுன்னா கேட்கக்கூடிய க்வெஸ்சன் மீன் ஆஃப் ஏ நம்பர்னாலும் மீன் ஆஃப் ஏ சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் எல்லாம் ஒண்ணுதாங்க ஒரு நம்பருடைய ஒரு ஆவரேஜை கொடுத்துட்டு அதே ஆவரேஜை கேட்கறாங்க அவ்வளவுதாங்க ஒரு ஆவரேஜை கொடுத்தாவே இது சாம்பிளுக்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் சாம்பிளுக்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம் இது வந்து சாம்பிளுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆகட்டும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அது பாருங்க இந்த டூ இண்டிவிஜுவல் ரெஸ்பாண்டன்ட் பிலாங்கிங்ஸ் டூ இது எதுன்றது வருதுங்க 3rd க்வெஸ்சன் பிரைமரி டேட்டா பிரைமரி டேட்டாங்கிறது எப்படி கலெக்ட் பண்ணியிருப்போம் சாம்பிள் இருந்து தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ சாம்பிளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு கிரியேட் ஆகும் cumulative frequency is also called எதுல வரும்னு கேக்குறாங்க is also called cumulative frequency எங்க வரும் இதெல்லாம் ஒவ்வொண்ணு ஒவ்வொரு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கு வந்து ஆன்சர் போடாம இருக்க cumulative frequency is also called என்னவாக இருக்கும் ஹிஸ்டோகிராமா ஒகேவா பார்க்கப்பா அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ் அதாவது கிராஃபிக்கல் மெஷர் அப்படின்ற மாதிரி கிராஃபிக்கல் மெஷர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்போ ஆஃப்னன்ட்ல இருக்கு அப்ப இது ஒண்ணு மட்டும் மெஷராக இருக்கு இது மட்டும் நமக்கு என்னவாக இருக்கு மெஷராக இருக்கு இது மட்டும் மெஷர்மெண்டாக இருக்கு அப்போ கிராஃபிக்கல் அப்படின்றதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுல வரும் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ மீடியம் இதுல வந்து நம்ம இப்படி கண்டுபிடிப்போம் இப்படி ஒரு வகை கருவு இருக்கும் அதே மாதிரி இப்படி ஒரு வகை கருவு இருக்கும் ரெண்டினுடைய மிடில்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மீடியன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டினுடைய இதுல எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு மீடியன் அப்படின்றது கிடைக்கும் இது வந்து கரெக்டான ஆன்சர் ஒகேவ் தான் இதுல ஆன்சரே நான் பிக் பண்ணாம இருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு இதை தெரியாம இருக்கும் டிஸ்பிளேல
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மீடியன்ங்கிறது இந்த இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ஒரு கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டதான். மீடியன்லயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம். ஆனா பட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கர்வு எங்க இருக்கும்? கிராஃப்ல தான் கர்வு இருக்கும் இல்லைங்களா? அப்போ வரைபடத்துல தான் கர்வு இருக்கும். மீடியன்ல வந்து என்ன இருக்காதுங்க? கர்வு இருக்காது, மெஷர்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த ஆன்சரை காட்டிலும் இந்த ஆன்சர் தான் வந்து ஆப்டான ஆன்சர், புரியுதுங்களா? இந்த ஆன்சரை காட்டிலும் பொகைவ் அப்படின்றதுதான் ஆப்டான ஆன்சர். பொகைவ் கர்வ் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார். இங்க காரணம் என்ன? கிராஃப். கர்வ் அப்படின்னு வந்ததுனால கர்வ் எல்லாம் கிராஃப்ல தான் இருக்கும். டவுட் இருக்கா? பதில இருந்தா சொல்லிடுங்க. ஹிஸ்டோகிராம் எதுக்காக கண்டுபிடிப்போம்? ஹிஸ்டோகிராம் எதற்கான மெஷர்மென்ட்? இதெல்லாம் மறக்கவே கூடாது. பார் கேப் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஏஎம்க்கு வந்து அதாவது மீனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராபிக்கல் ஃபார்மேட்டே கிடையாது. நோ கிராபிக்கல் ஃபார்மேட், நோ கிராபிக்கல் ஃபார்மேட், இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். டைம் சீரியஸ் இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், டைம் சீரியஸ்ல வந்து எந்த மாதிரியான கிராப் இருக்கும் அப்படின்னு? டைம் சீரியஸ்ல என்ன கிராஃபிக்கா இருக்கும்? புக்ல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க ஹிஸ்டோரியா கிராப் அப்படின்றது. அது ஆக்சுவலா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் கிராப் தான் வந்து போடுவாங்க. லைன் கிராப், ட்ரெண்ட் லைன் தான் போடுவாங்க. லைன் கிராப், ட்ரெண்ட் லைன் தான் வரும். இப்போ அது அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அவன் என்ன என்ன பேர் வச்சிருக்கா அப்படின்னா ஹிஸ்டோரியா கிராம் அப்படின்னு. ஹிஸ்டோரியா கிராம் இதெல்லாம் பாருங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல சொல்லிட்டோம்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் டேட்டா. ரேஞ்ச் அப்படின்றது என்ன? ரேஞ்ச்னா பீச்சு. இது பேர் என்ன சொல்லுவோம்? பீச்சு. அப்போ எல் மைனஸ் எஸ் லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். அப்போ இதுல எது லார்ஜஸ்ட்? 61 லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் எது? 9. அப்போ 61 மைனஸ் 9 அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது நிக்கிறப்ப சொல்லிடுங்க. த மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் இஸ் 42. அப்போ மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் இஸ் 42. அப்போ சிக்மா எக்ஸ் பை என் ஈக்குவல் டு 42 வந்துருச்சுங்க. அப்போ இது வந்து 10 அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 10 அப்சர்வேஷனால டிவைட் பண்ணிடும். அப்போ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 42 × 10. அப்போ சிக்மா எக்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 420. ஓகேங்களா? இது வந்து தப்பு பண்ணது அப்படின்னு அர்த்தம். ஈச் அப்சர்வேஷன் சாரி, இது வந்து ஈச் அப்சர்வேஷன் டிக்ரீஸ்டு பை 12ங்க. இந்த மாடல் வேண்டாம். இது நான் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது ராங் கரெக்ட் மீன் போடுற மாடல் நினைச்சுக்கிட்டேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது அந்த மெத்தட் இல்லைங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்லயும் அப்சர்வேஷன்லயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 12 ஒரு நம்பரை குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு. அதாவது இந்த கூட்டல் கழித்தலுக்கு ஒரு மதிப்புங்க. அதாவது மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டா இந்த விஷயத்த கரெக்டா கேட்ச் பண்ணிட்டோம்னா போதுங்க. இது ஆல்ரெடி கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மீனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரை காமன் நம்பர் அப்படின்றத ஆட் பண்ணீங்க அப்படின்னா காமன் நம்பரை காமன் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். காமன் நம்பர் அப்போ ஏஎம் சிஎன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏஎம் கூட ஒரு காமன் நம்பரை ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? அதனுடைய ரிசல்ட்டும் ஏஎம் பிளஸ் சிஎன் ஆர்த்தர் எப்படி இருக்குன்றா? ஏஎம் பிளஸ் சிஎன் ஆர்த்தர். அதாவது இது அப்படியே போட்டுக்கோ அப்படின்றான். இதே வந்து கழிச்சிங்க குறைஞ்சது அப்படின்னாலும் காமன் நம்பரால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நம்பரை வந்து கழிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய சராசரியில் இருந்து கழிக்கிறதுக்கு சமம்ன்றான். ஏஎம் மைனஸ் சிஎன்ஐ தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே பெருக்கணும் அப்படின்னு பாருங்க, பெருக்கணும் அப்படின்னாலும் இதே சேம் ஐடியல் தான் சிஎன். அப்போ இது வந்து காமனா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்டு சிஎன் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்னவாக இருக்கும்? காமன் நம்பரால நம்ம டிவைடு அப்படின்னு கொடுத்தோம்னாலும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டா ஏஎம் டிவைட் பை சிஎன் அப்படின்றது இருக்கும். எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். கூட்டினாலும் கழிச்சாலும் வகுத்தாலும், அதாவது இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். மீனுக்கு பொறுத்த அளவுக்கு சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்கேல் வந்து கிடையாது.
அதனால வந்து என்ன பண்றீங்களோ அந்த ரிசல்ட் அப்படியே வரும். அப்போ இங்க வந்து டிக்ரீஸ் குறைத்தல் அப்படின்னு குறைக்கிறீங்க, அப்போ மைனஸ் பண்றீங்க அப்படின்னு. இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, மைனஸ் பண்றீங்க. அப்போ 42ல இருந்து மைனஸ் நீங்க 12 பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 30ங்கிற ஆன்சர் உங்களுக்கு. புரியுதப்பா? இதெல்லாம் காமன் அப்சர்வேஷன். இது பேர் என்ன சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். சரி, இந்த மாதிரி எதுவும் நமக்கு அந்த இடத்துல போய் ஞாபகத்துல வரல சார், எனக்கு வந்து வரல, அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா, நாமளாவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 5 அப்சர்வேஷனா நாம எடுத்துக்கணும். இது இது மாதிரி எல்லாம் வரப்போ ஒரு 5 அப்சர்வேஷனும் எடுத்துக்கோங்க. இப்ப 5, 10, 20, 30, அடுத்த பார்த்தீங்கன்னா 25, இந்த மாதிரி ஒரு 5 அப்சர்வேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா, ஒரு காமன் நம்பரால இது இதனுடைய சராசரியை கண்டுபிடிக்கலாம். அப்ப சிக்மா எக்ஸ் ஒரு 15, 15, 35, 65, 70, 90, 90/5ங்க. எப்போ எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1, 8, 18 அப்படின்றது வருங்க. சரி, இது கூட எல்லாத்துக்கும் கூட ஒரு 10ங்கிற ஒரு காமன் நம்பரை நம்ம கூட்டுவாங்க. இப்போ வந்து காமன் நம்பரை நான் என்னன்ட்டு எடுத்துக்கிறேன், 10ன்ட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு ஒரு டவுட் இருந்தா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இது 15 ஆகும், இது 20 ஆகும், இது 30 ஆகும், இது வந்து 40 ஆகும், இது வந்து 35 அப்படின்றதா. அப்ப 35, 15, 50, 90, 140 அப்படின்னு வருது. இப்ப 140/5ங்க. அப்ப 2, 2 = 4, 8. இப்ப பாருங்க, இதுக்கு இருக்கு என்ன இருக்கு, இதுக்கு இருக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து இதை டிஃபரன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதே 10ங்கிறதா வரும். அப்ப காமன் நம்பர் தான் இதோட டிஃபரன்ஸ். அப்போ இது இந்த நம்பர் கூட என்ன இருக்கு அப்படின்னா 10 வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. நம்மளாவே போட்டு பார்த்து கூட ஒரு டெரிவேஷனை கொண்டு வந்துடலாம். இமேஜின்ல போட்டு பார்த்து கூட ஒரு டெரிவேஷனை கொண்டு வந்து அதுக்கான ஆன்சரை நமக்கு. டவுட் இருக்கு அப்ப ஏதாவது? சல்வி மூட்டோ அனதர் க்வெஸ்சன். ஓகே சார். ஓகே, தி மீடியன் ஆஃப் சொல்லுங்க. The median of 10, 12, 16, 18, 20. இதுல எத்தனை டிஜிட் இருக்குன்னா 6 டிஜிட் இருக்கு. இப்பதான் நமக்கு ரெட்டைப்படையன் வந்துச்சுங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும், ஆர்டர்ல எழுதணும். 10, 12, 14, 16, 18 ஆர்டர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்கு, A to Z ஆர்டர்ல தான் இருக்கு. A to Z ஆர்டர்ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், N+1/2 டேர்ம். N+1/2 டேர்ம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், 6+1 = 7/2 அப்படின்றப்ப 3.5 டேர்ம் அப்படின்னு சொல்லணும். அப்ப 3 இருக்கு, 4 இருக்குன்னு அர்த்தம். 3.5 அர்த்தம், 3 இருக்கு, 4 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதனோட ஆவரேஜை கண்டுபிடிக்கும். தெர்ஃபோர் தேர்ட் டேர்ம் பிளஸ் ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை 2 அடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 20 நம்பர் இஸ் 24, த மீன் ஆஃப் ஆல் 30 அப்சர்வேஷன். அதாவது முதல் ஒரு 10 நம்பர்னுடைய கூடுதல் வந்து மீன் இருக்கு. அப்போ N1 அப்படின்னு எடுத்துக்கலாம், 10. இதனுடைய X-bar 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், 15 அப்படின்னு எடுத்தோம். X-bar 1 15. N2 20ங்க. அடுத்தது X-bar 2 அப்படின்னு சொல்லப்படுது. அனதர் 20 நம்பர் இஸ் 24. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 30 அப்சர்வேஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டு. 30 அப்சர்வேஷனுங்கிறது இந்த ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். அப்போ X-bar 1, 2 அர்த்தம். X-bar 1, 2 இந்த ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமம். அப்போ இதுக்கு என்ன பார்க்கணும், N1 X-bar 1 பிளஸ் N2 X-bar 2 போடணும். 2 வந்து இங்க போடணும். X-bar 2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. அப்போ இது இதையும் பெருக்கணும். அப்போ 10 நம்ம என்ன பண்றோம், 15 பெருக்குறோம். பிளஸ்
இருபத்தி நாலு இன்ட்டு சாரி அடுத்தது வந்து இருபதுங்களா, இருபது இன்ட்டு இருபத்தி நாலுங்க N1 plus N2. அப்போ 10 plus 20. 150, இதுக்கு வந்து 150, இதுக்கு வந்து 48 அப்போ இதுல ஜீரோ அடிச்சிருவோம். அப்ப 2, 3, 6 ஈஸியா இருக்கும். ஆனா ஜீரோ அடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ 20 வந்து 35 பேர் தப்பு பண்ணிருக்காங்க. 60 ஒரு 30-25 பேர் வந்து தப்பா என்ன கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணலான்றதா பொருள். ஏதோ அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படியே விட்டுறது. இது N நேச்சுரல் நம்பர் வந்து நேற்று கூட கொடுத்தோம். N நேச்சுரல் நம்பர் அப்படின்றது இது ஃபார்முலா 1+2+3+4+5+6+7+8+9+10 இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும், 55 வருது. அப்போ எக்ஸை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சிக்மா எக்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதனுடைய மீன் அப்படின்றப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க, சிக்மா எக்ஸ் பை என் 55/10 5.5. அதுக்குதான் நான் இது இது என்ன பண்ணுவோம், 10th ஒரு ஃபார்முலா இருக்கு N into N+1/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. N into N+1/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. சரிங்களா, N into N+1/2 இதுல போட்டோம்னாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 10 × 11/2 இதுக்கு அடிச்சோம் அப்படின்னா நம்பர் வந்து 10 × 11 N+1/2 இதுக்கு இதுக்கு அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ 5 × 15 11 பார்த்தீங்கன்னா 55. இதுக்கு 5 × 2 10 இல்லைங்களா 55. இதுக்கு கூடுதல், இது வந்து கூடுதலாக கண்டுபிடிக்கல, இப்படி கூட ஃபார்முலா. ஏன்னா தெரிஞ்ச நம்பராக இருந்தது பிரச்சனை இல்லைங்க, இது தெரியாத நம்பராக இருந்தது 1 to 2 தொடங்கினா மட்டும்தான் இதுக்கு பொருந்துங்க. N into N+1/2 பொருந்தான். இல்லைன்னா நடுவில் தொடங்கியிருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நேச்சுரல் நம்பராக இருந்தால் நம்ம கழிச்சுப்போம். அதுக்கு எடுத்து போட்டு கூட்டிடலாம். வேலை முடிஞ்சது சம் நம்பர் 11 காணும். 11 வந்து இல்லாமல் இருக்கு, அது எங்கேயும் காடாமல் படிச்சது. கரெக்டாக அடுத்தது ஓகே பார்த்துக்கலாம். மாடல் கிளாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் தான் நம்ம எழுதணும், இதை மட்டும் எழுதணும். இது நேரம் வரக்கூடிய அந்த கிளாஸ் இன்டர்வல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹையஸ்ட் எதுவோ ஃப்ரீக்வன்சியில ஹையஸ்ட் எதுவோ அதுதான் மாடல் கிளாஸ். கரெக்ட் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை கேட்டிருக்காங்க, கரெக்ட் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் இது எல்லாருமே கரெக்டாக எழுதியிருக்கீங்க. மீன் அப்படின்றது ஏஎம்னு கொடுத்தாலும் ஒன்று தான், 3 median - 2 மீன் அப்படின்ட்டு மீனுங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க ஃபார்முலா. இந்த மெசர்ஸ் இந்த ஃபார்முலாவெல்லாம் மறக்கவே கூடாதுங்க, நிறைய இடத்துல நமக்கு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த 3 median - 2 mean = mod அப்படின்ற ஃபார்முலா நிறைய இடத்துல நம்ம அதை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் ரெப்ரசன்ட் பை லெஸ் தேன் ஒகை அண்ட் மோர் தென் ஒகை கர்வ் இன்டர்செக்ட், வெட்டி கொள்ளும் இடம். இன்டர்செக்ட்னா என்ன, வெட்டி கொள்ளும், வெட்டி கொள்ளும் இடம். ரெண்டு வெற்ற இடம் கண்டிப்பா மீடியன் தான். ஒகை கர்வ்னால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது மீடியன் தான்.
தொகை கர்வால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது மீன். அடுத்து 16, the mean of 20 numbers is 17. 3 is added each number என்றான். இது ஏற்கனவே பார்த்ததானே, 3 is added into each. அப்போ இது நம்பர், இது என்ன, இது அதனுடைய ஏஎம். இதுல வந்து இது வந்து 3ங்கிறது காமன் நம்பர், இது பேர் என்ன சொல்லலாம், சிஎன் அப்படின்னு சொல்லுவோம். இது காமன் நம்பர், காமன் நம்பர் ஆகிறதா ஏஎம் பிளஸ் சிஎன் தான் ரிசல்ட். அங்க ஆட் பண்ண இங்கே நீங்க ஆட் பண்ணணும். அப்ப 17 பிளஸ் 3 20. டவுட் இருக்குங்களா? இருந்தா சொல்லிடுங்க. அடுத்தது மீடியன் ஈக்குவல் டு 15, மீன் ஈக்குவல் டு 16, தென் மோட் இஸ். இதுல மோடுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப ஃபார்முலா, 3 மீடியன் மைனஸ் 2 மீன், இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. 3 மீடியன் மைனஸ் 2 மீனுங்க. அப்போ 3 × 15, ஏன் இவ்வளவு பேர் கரெக்டா போடலான்னு தெரியல. 3 × 15, அடுத்தது மீன் வந்து 2 × 16. அப்ப 45 மைனஸ் 32ங்க. அப்போ நமக்கு 13 தான் அதனுடைய ஆன்சர் இல்லைங்களா. 43 பேர் பண்ணிருக்காங்க. பட் இவங்கெல்லாம் ஒரு சிலர் ஆசிலேஷன்லயே பண்ணிருக்காங்க. என்ன சின்ன 11 பேர் பாருங்க, நமக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா 12ங்கிற ஆன்சருக்கு எடுத்திருக்காங்க. நான் ஆன்சரை டிக் பண்ணாம விட்டுருக்கேன், அதனால உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் வந்து கம்மியாக தான் காட்டியிருக்கோம். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டிவியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் இட்ஸ் மீன் அப்படின்ற அல்ஜிப்ரிக் சம், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டிவியேஷன் அப்படின்னு எடுக்கிறான். டிவியேஷன் எடுக்கிறப்போ ஃப்ரம் இட்ஸ் மீன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ மீன்ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதனுடைய எக்ஸ் பார்ல இருந்து டிவியேஷன் எடுக்கிறோம், அதான் டிவியேஷன் அப்படின்ற வார்த்தை இருத்த குறிக்கும். கழிச்சோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு இதனுடைய சம் அப்படின்னு கேட்டிருந்தான். இதனுடைய சம் அப்படின்றப்போ 0. இதெல்லாம் கான்செப்டுங்க. இது நிறைய தடவைகள் நீங்க போட்டதுனால கரெக்டா 45 பேர் வருங்க. அப்படியே இதெல்லாம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆல்வேஸ் நெகட்டிவ் எல்லாம் கூட அடிச்சிருக்காங்க. The mode of frequency distribution can be determined. Mode என்னதையும் எவ்வளவு பேர் பாருங்க கரெக்டா அக்யூரேட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாலிகாண்டு இதெல்லாமே எதுவுமே கிடையாதுங்க, அதை நல்லா பார்த்துக்கணும். மோடுனாவே ஹிஸ்டோகிராம் தான் வரணும். உங்களா சரியா லிசன் பண்ணல அப்படின்றதான் பொருள். இந்த கிளாஸ் வகுப்பினுடைய கிளாஸையாவது அட்லீஸ்ட் லிசன் பண்ணணும், அதெல்லாமே பார்த்துக்கணும். திரும்ப திரும்ப நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. The median given frequency is found graphically with help of OCR. பாலிகான்லாம் அடிச்சிருக்காங்க 9 பேர், அதெல்லாம் தப்பு. ஒகைல் இஸ் ஏ மீடியன், மீடியனுக்கான டிஸ்ட்ரிபியூஷன். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிள் இஸ் யூஸ்ஃபுல் இன் டிட்டர்மைனிங். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக போடுவோம் அப்படின்னா, இதுக்கு குமுலேட்டிவே தேவையில்லைங்க. எதுக்குங்க, மோடுக்கு பாருங்க, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் மோடுங்க, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் மோடு. அப்போ நோ நீடு ஃபார் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நமக்கு தேவையே இல்லை. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு தேவையே இல்லை. அடுத்தது மீனுக்கும் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். கூடுதல் குழு அலைவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நம்பரை கூட்டி கூட்டிகிட்டே வரும் நாற்பது இருக்குங்களா. இந்த எஃப்னு போட்டு சிஎஃப் அப்படின்னு நம்ம ஒன்று எழுதிருப்போம். அதாவது இந்த நம்பரு இந்த நம்பரை கூட்டி இங்கே எழுதும், இந்த நம்பரு இந்த நம்பரை கூட்டி இங்கே எழுதும், இந்த நம்பரு இந்த நம்பரை கூட்டி இங்கே எழுதும். இந்த இந்த கொஸ்டின் நம்ம மாடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய இதை எழுதலாம். இதனுடைய இதை பிற ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்குப்பா. இதுக்கு ஃப்ரீக்வன்சியில் சிஎஃப் வேணும்னா நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க, 4 கூட 7 கூட்டினா 11 கூட 12 கூட்டினோம் அப்படின்னா 23 இப்படி தான் போட்டு எடுக்கணும். 23 × 8 = 31 = 33 இப்படி போடுவோம். இதுதான் சிஎஃப். சிஎஃப் வந்து நமக்கு எப்படி இருக்கும், மேலிருந்து கீழே வரும், கீழிருந்து மேலே போகும். அதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ரெண்டு வெட்டுறதுக்கான காரணம், ரெண்டு வெட்டுறதுக்கான காரணம். இந்த ஒகைவில் லெஸ் தேன் கர்வு, கிரேட்டர் தேன் கர்வு. த டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் பேஷண்ட் டூரிங் த ஹாஸ்பிட்டல், இது வந்து 100,000 ஃபாரன்ஹீட் அல்லது ஏதோ ஒரு ஃபாரன்ஹீட் டிகிரியில் வரும். ஆக்சுவலாக அந்த இடத்துல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுன்னு வரும். அந்த டிகிரிங்கிறது வராதனால அது உங்களுக்கு 0 வந்துருச்சு. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் இது என்ன,
இதுல காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேரு இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. நாமினல் ஸ்கேலு, இன்டர்வல் ஸ்கேலு, ஆர்டினல் ஸ்கேலு, ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னு. இப்போ நமக்கான பாடப்பகுதியில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புத்தகங்கள்ல இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புத்தகங்கள்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமினல் ஸ்கேலுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏஜ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏஜ் வந்து அதாவது 15-0 15 வயசுக்குள்ள இல்லை, இதை ஈஸியா எடுத்துக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு பாருங்க, மேல் ஆர் ஃபீமேல் எல்லாத்துக்குமே அப்படி கேட்டகரைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நாமினல் ஸ்கேலுங்கிறது இதை தான் சொல்றோம், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஆர்டினல் ஸ்கேல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேங்கிங் மெத்தட்ல இருக்கும். ஆர்டினல் ஸ்கேல் பெரும்பாலும் ரேங்கிங்ல இருக்கும், ரேங்க் கண்டுபிடிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டினல் ஸ்கேலாக இருக்கும். ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டினல் ஸ்கேலாக இருக்கும். இன்டர்வல் ஸ்கேல் மட்டும்தான் நியூமரிக்கல் குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் டேட்டா என் அளவிலான கணிப்புகள் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் நம்பர் அடிப்படையிலான கணிப்பு, 100 degree அப்ப 100 வேல்யூ அப்படின்னு இருக்கும். என் அடிப்படையிலான கணிப்பு இதெல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அடிப்படையிலான கணிப்பும், இன்டர்வல் மட்டும் எந்த நம்பர் அடிப்படையிலோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம். ரேஷியோங்கிறது மேலே கீழே எக்ஸ் டிவைடட் பை ஒய், எக்ஸால ஒய்யனுடைய பங்களிப்பு எவ்வளவு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸினுடைய க்வெஸ்சன் ஆர் டெவலப்மெண்ட்ல இதெல்லாமே வருங்க. இந்த மாதிரியான ஸ்கேல் எல்லாம் பயன்படுத்தி அந்த க்வெஸ்சன் ஆர் டெவலப் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா போக வேண்டாம், சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த க்வெஸ்சன் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தா போதுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ்ல வந்து கேவிஎஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சன், அதனாலதான் வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எஸ் ஷெட்யூல் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் ரெஃபர்ஸ் டு ஷெட்யூல் அப்படின்னா வினாப்பட்டியல், வினாப்பட்டியல் கொஸ்டினார் அப்படின்னு சொல்லாங்க, அல்லது அது அதுவும் அந்த வேர்டினுடைய இன்னொரு வடிவம் தான் இதுங்க ஷெட்யூல் அப்படின்றது. படிவம் பட்டியல் படிவம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு, படிச்சவங்களா இருந்தா கொஸ்டினார் போதுங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுவாங்க. கொஸ்டினார் யூஸ்டு பை த இன்வெஸ்டிகேட்டர், கொஸ்டினாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஆஃப் த டேட்டா கலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் எனுமரேஷன் ஸ்டடி, இந்த மெத்தட் வந்தாவே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனுமரேஷன் ஸ்டடியில மட்டும்தான் இந்த பாப்புலேஷன் சர்வே அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, 10 ஒருக்கா பாப்புலேஷன் சர்வே எடுப்பாங்க. நம்ம எல்லாம் ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சர்வே போட்டுருவாங்க. முன்னெல்லாம் வந்து சர்வே போட்டுருவாங்க, இப்பெல்லாம் சர்வேக்குன்னு ஆட்களே வச்சிருக்காங்க, சர்வே கண்டக்ட் பண்றதுக்குன்னு ஆட்கள் வச்சிருக்காங்க, அவங்கள வச்சே சர்வே கண்டக்ட் பண்ணிடுறாங்க. முன்னெல்லாம் வந்து ஸ்கூல் டீச்சர் தான் வந்து சர்வே போவாங்க, அந்த பகுதியில சர்வே போயிட்டு அந்த வீட்டுல என்ன யாரு என்னென்ன இருக்காங்க இல்லை அப்படின்றது, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன். அதனால வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ட வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்க போட்டுருவாங்க. பாப்புலேஷன் சர்வே இதெல்லாமே வந்து எனுமரேஷன் மெத்தட் அப்படின்னா என்னங்க, கம்ப்ளீட் எனுமரேஷன் அப்படின்னா அப்படின்னா உள்ள இருக்கிற அதாவது இதுல ரெஸ்பாண்ட வந்து எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுவோம். மக்கள் தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீப்புள், அப்போ பீப்புளோட எல்லா தகவல்களையும் இங்கே சேகரிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும், அது எனுமரேஷன் மெத்தட் அப்படின்னு. அதுலேருந்து ஃபியூ அப்படின்னு எடுத்தோம்னா அது பேர் சாம்பிள் மெத்தட். எனுமரேஷன் மெத்தடுங்கிறது பாப்புலேஷனையே ஸ்டடி பண்ணுறது, பாப்புலேஷனையும் ஸ்டடி பண்ணுறது எனுமரேஷன் மெத்தடு. சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு. The opinion poll in a study is conducted. Opinion poll வந்து எப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் த போல் ப்ராசஸ் ஸ்டார்ட், ஆஃப்டர் த ப்ராசஸ், ஆஃப்டர் த, இது ரெண்டும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன், இது வந்து கிடையாது. ஆஃப்டர் அதாவது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த ப்ராசஸ் அப்படின்னு, எண்ட் ஆஃப் த ப்ராசஸ்னு வரணுங்க, இது வந்து எண்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல வரணும். எண்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் தான் வரும், எண்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல ஃபீட்பேக் தான் வரும், இது வந்து கரெக்டுங்க. பிஃபோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒப்பீனியன் போல் கேட்கணும், இது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா, இந்த கொஸ்டினால எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு தான் அப்புறமா தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒப்பீனியன் ஸ்டடி பண்ணணும், நமக்கு அதெல்லாம் வந்து பிகினிங் இருக்கு. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்ம 11வது 12வது டீச்சர்ஸ் ஆக போகிறோம். இப்போ வந்து அதுல என்னென்னலாம் நடைமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்த்துதான் அதுக்கு தகுந்த போல நம்ம கற்பிக்கணும், அது ரொம்ப முக்கியங்க.
இப்போ வந்து மாணவர்கள் நம்ம எல்லா பீரியடும் அதை ஃபாலோ பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பீரியட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கற்பித்தலினுடைய நோக்கம் சொல்லணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுங்க. கற்பித்தலினுடைய நோக்கம் இந்த படிச்சா நீ என்ன ஆக போற, என்ன ஆகணும் அப்படின்றத அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அவனுக்கு வந்து அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த படிச்சா எனக்கு யூஸ் ஆகும் போல இருக்கு அப்படின்னு அவன் மைண்ட் செட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்வத்தை தூண்டணுங்க, ஆர்வம் ஊட்டணும், ஆர்வம் ஊட்டணும். அப்படின்னா இதை படிக்கிறதுனால உனக்கு என்னென்னலாம் விளையும், என்னென்னலாம் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னதையும் அவன் வந்து என்ன ஆகிக்கும் அப்படின்னா ஆர்வம் ஆயிக்கும், அது கத்துக்கிறதுக்கான ஆர்வம் ஆயிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க பாடப்படுறதையே கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபைவ் அப் டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு, அப் டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இருக்கணும். அப்போ உள்ள வந்தது ஒரு நம்ம அட்டென்ஷன் கொடுத்து அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இதாகிடும். ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும், பாடப்படுறது. மேக்சிமம் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் மேலே போகக்கூடாது சப்ஜெக்ட் கண்டென்ட். நாம எல்லாம் உங்களுக்கு வந்து பல மணி நேரம் நடத்துறவங்க நீங்க கேட்டுட்டே இருக்கலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து 15 மினிட்ஸ் தான் போகும். அப்போ அதுக்கு மேலே அவனோட கான்சென்ட்ரேஷன் இருக்காது, மேலே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அப்போதான் வந்து வினாக்கள்லாம் கேட்கறது, இது ஏன் 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 அப்படின்னு கேட்குறப்போ அடுத்த 10 மினிட்ஸ் வந்து வினாக்களோட போயிடும். அப்போ வினாக்கள் கேட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மதிப்பீட்டு வினாக்கள் கொடுத்து அனுப்பணும். அப்போ அவன் வந்து வீட்டில் இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அதை வந்து மறுபடியும் நாளைக்கு ஒரு ப்ரீ நாலேஜை நாம் கேட்கணும். அவன் பதில் சொல்ல மாட்டான், இருந்தாலும் நாமளே சொல்லணும். அதுதான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸை ரிமெம்பர் பண்ணுறத அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒரு வழக்கமாக பிகினிங்ல நம்ம வச்சுக்கணும். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ், ஒரு ஃபியூ, ஒரு 1 மினிட்ல ரீகேப், ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைய வகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கணும். இதெல்லாமே இருக்குது, இதெல்லாமே இது நம்மள ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் எப்படி நடத்துறோம் அப்படின்றத ஆண்டாய்வு அப்படின்னு ஒன்று நடக்குது. ரீசெண்டா எங்களுக்கு அது நடத்தப்பட்டதுங்க. ஆண்டாய்வுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிஓ சிஓ அப்படின்னு சொல்லலாம், மாவட்ட கல்வி அதிகாரி, இதுல வந்து கல்வி மாவட்ட அதிகாரின்னு இருப்பாங்க. கல்வி மாவட்டங்கிறது சின்னது, மாவட்டங்கிறது 3-4 கல்வி மாவட்டங்களை ஒன்று சேர்த்துருந்தாங்க இருக்கும். அப்போ மாவட்ட கல்வி அதிகாரி மட்டும்தான் பிஜியை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, வேற ஆட்கள் கூட யாருமே வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம யாரும் பாக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. டாப் டு பாட்டம் கிளிகளையும் கிழிச்சிருவாங்க நம்மளோட டீச்சிங். அதனால வந்து நம்ம படிக்கிறத வந்து எப்படி படிச்சுக்கணும் அப்படின்ட்டு பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ், நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா, ஒரு வார்த்தை சொல்றப்பயே அதுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து உள்ள புகுத்துறங்க. அது மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டா அந்த சப்ஜெக்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து உள்ள புகுத்தணும். அப்படியே புக்கை வச்சு ரீட் பண்ற பழக்கங்கள்ல என்னாலும் நமக்கு வரவே கூடாதுங்க. அப்போ மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குற ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்தா போல படிக்கக்கூடியதுதான் நம்மளோட இந்த டிஆர்பிக்கான படிப்புகள் தான். அப்போ நமக்கு சப்ஜெக்ட்ல இருந்து தான் வரப்போறது அந்த சப்ஜெக்டை வந்து ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியும், அதான் மியர் டெலிவரியாக இருக்கக்கூடாது, டெலிவரி ரீச்சபிள் டு த ஸ்டூடெண்ட். அவன் நம்மளோட மைண்ட்ல போச்சா, அவனை தொலைச்சுதா அப்படின்னு ஸ்பார்க் பண்ணிச்சான்னு தான் கேட்கறாங்க. இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பார்க் பண்ணணும், ஏதாவது ஒரு அட்டென்ஷன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். அவன் கல் போல அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அவனால ஒரு ஸ்பார்க் ஆகணும் உங்களோட டீச்சிங்ல அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஹெவி ஒர்க் லோடு. அதாவது பார்த்தீங்கன்னா பிளஸ் டூவில் 2 சப்ஜெக்ட் இருக்கும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, அதே மாதிரி பிளஸ் ஒன்ல காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 4 பீரியடை நம்ம புதுசாகவே படிச்சு படிச்சு நடத்துகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதை படிக்கிறத வந்து இப்பயே படிச்சிருங்க, ஸ்கூல் புக்கு இப்பயே படிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. காரணம் என்னன்னா 40% கொஸ்டின் அதில் இருந்தால் வரப்போம். அதனால ஸ்கூல் புக்கை வந்து படிக்கிறது நிப்பாட்டவே கூடாது. அது வந்து எந்த காரணத்தை கொண்டு அதுக்கு வந்து இதே கிடையாது, 40% சிலபஸ் அதுதான். அப்ப 40% கொஸ்டின் வந்து உங்களுக்கு அதனோட ரிலேட்டிவ்ல இருந்து கேட்கப்படும். ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கனாலும் இதேதான், 2 யூனிட்டு. அடுத்த பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இருக்கக்கூடிய ரேஷியோ அனாலிசிஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்துருச்சுங்க, பிளஸ் டூல வந்துருச்சு. ஈவன் அடுத்த அக்கௌண்டிங் 11வது 12வது கூட நம்ம நடத்த போறோம், 12வது யூனிட். அதுல பாத்தீங்கன்னா நற்பெயர் எல்லாம் இருக்கு, வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் குட்வில். வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அவனுக்கு கொடுத்துருக்கான், அவனுக்கு பார்ட் இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்க எதை எடுத்தீங்களா அப் டு ஒரு 12 யூனிட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 யூனிட் வந்து கவரேஜ் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, இடிபி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குங்க, இன்டர்நேஷனல் ட்ரேடு ஸ்கூல் புக், எக்கனாமிக்ஸ்ல இருக்கு, காமர்ஸ்ல இருக்குங்க, கம்பெனில முழுக்க முழுக்க இதுதாங்க. இப்போ அப்டேட்டட் 2013 அப்டேட்டடா அதுதாங்க. ஸ்கூல் புக்கு படிச்சீங்கன்னா போகுது, வேற எதுவுமே தேவையில்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்மளுடைய பேங்கிங்ல கூட 3 லெசன் வந்து பிளஸ் ஒன்ல இருந்து நம்ம எடுத்தலாம்.
தமிழினுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமான ப்ரீ நாலேஜ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தான். நீங்க தமிழ்ல படிப்பீங்க இங்கிலீஷ்ல படிப்பீங்களா எனக்கு தெரியாது. முதல்ல ஸ்கூல் புக் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிடுவோம். இது எல்லாமே சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான் கொடுக்க போறேன். அதாவது பிளஸ் ஒன் அப்படின்னா இன்னைக்கு காமர்ஸ் அப்படின்னா ஒரு ஒன் டே டெஸ்ட் கொடுத்துறேன். அது ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க அதுல வந்து நீங்க தப்பு இல்லாம பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவோம். 100 கொஸ்டினா இருந்தாலும் சரி 150 கொஸ்டினா இருந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். தமிழார் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. தேவைப்படுற இடங்கள் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் தமிழில் மிக்ஸ் பண்ணி தரேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடிங்க, என்டையராகவே தமிழில் கேட்காதீங்க. தேவைப்படுற இடங்கள் வந்து புரியாத இடங்கள் வந்து போட்டு விடுறாங்க. When the researcher use the data of an agency, then data is called. அப்போ ஒரு ஏஜென்சியை அப்பாயின் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஜென்சி அப்பாயின் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டாவெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு. ரிசர்ச்சர் யூசஸ் த டேட்டா ஆஃப் என் ஏஜென்சி, ஒரு ஏஜென்சியினுடைய டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் கொடுத்துருக்குது. குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்டரி டேட்டான்னு வரணும். இந்த இடத்துல நான் வந்து தப்பா கொடுத்துருக்கேன். இது பேரு செகண்டரி டேட்டா. இதையும் நீங்க அந்த இடத்துல போய் மாத்திக்கலாம். இது வந்து செகண்டரி டேட்டான்னு தான் எனக்கு கீழே பிரைமரி டேட்டா இருக்கு. அப்போ இது வந்து செகண்டரி டேட்டான்னு இருக்கும். இதுக்கு ஒரு மார்க்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குறைச்சிடலாம். ஏன்னா என் ஏஜென்சி யூஸ் பண்றாரு, ஒரு ஏஜென்சியினுடைய டேட்டாவை இவர் யூஸ் பண்றாரு அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஆயிடும். அப்போ செகண்டரி டேட்டாங்கிறது இந்த இடத்துல வரும். ஆப்ஷனே தப்பு. Which of the method is not a primary data collection method? இந்த மெத்தட் வந்து primary data collection method இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். Questionnaire method, local correspondent, ஒரு கரஸ்பாண்ட் அப்பாயின் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது, இன்டெரக்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றது, தரகர் மூலமா விசாரிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த மூணுமே இருக்கு. டேட்டா கலெக்டட் ஃப்ரம் பப்ளிஷ்டு ரிசோர்ஸஸ்ங்கிறது கிடையாது. இது வந்து செகண்டரி. என்னவாக இருக்கும்? பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, வெல் டிஃபைன்டு டேட்டா. ராணாவே இதுதான் ஃப்ரெஷ் அப்படின்னு அர்த்தம். ராணாவே நம்மளுடைய ஃப்ரெஷ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ரெஷ் டேட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்ரெஷ் அப்படின்னாவே நியூ. அப்போ நியூ ஃப்ரெஷ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி டேட்டாவில் தான் கிடைக்கும். க்ரோனாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், கிளாசிபிகேஷன்ல க்ரோனாலஜிக்கல் அப்படின்னு டைம், இதெல்லாம் மறக்கவே கூடாது. நான் சொல்லியிருக்கேன் க்ரோனாலஜிக்கல். காலம் ஹெட்டிங் ஆஃப் த டேபிள் இஸ் கால்டு கேப்சன். கேப்சன் ஸ்டப் அப்படின்றது ரோ, ரோவுக்காக இருக்கும். ரோ வந்து ரோவுடைய ஹெட்டிங்கு பேரு ஸ்டப்பு, காலத்துடைய ஹெட்டிங் பேரு கேப்சன். இதெல்லாம் தெரியாம மாத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். இதுல எல்லாம் தப்பே வரக்கூடாது. என் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் டுகெதர் வித் த நம்பர் ஆஃப் அக்யூரன்சஸ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ், நம்பர் ஆஃப் அக்யூரன்சஸ் ஃபார்ம்ஸ் எதுல வந்திருக்கும் அப்படின்னு கேட்கறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் டுகெதர் த நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸ், நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாவே இது வந்து மோடு தான் கண்டுபிடிப்போம்னு அர்த்தம். இது என்ன கேட்டிருக்காங்க, என் டேபிளுங்கிறா, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறா, ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்றா, குமுலேட்டிவ் கிளாசிபிகேஷன் அப்படின்றா. இப்போ ஃப்ரீக்வன்சி கர்வா, குமுலேட்டிவ் கிளாசிபிகேஷன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. இதில் என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்றா. அதனால வந்து இது பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது 0 to 10 எத்தனை பேர், 10 to 20 எத்தனை பேர் அப்படின்னு சொல்றதை நம்ம வகைப்பாடலில் கொடுக்க மாட்டோம், டிஸ்ட்ரிபியூஷனில் தான் கொடுப்போம். இது பேர்